தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக மேலையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேலையும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் திமுக என்பது வந்து இன்றைக்கு வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி புதிதா வந்த விஜயும் ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு ஒரு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவன் எப்படி சார் போய் எழுதுவான் வளர்ச்சிக்காக வசூலுக்காக வெற்றிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு கருத்தை திசை தமிழக பாரதிய ஜனதாவுக்குள்ள ஒரு ஒரு குழுக்கம் ஒன்று நிலவுகிறது மத்திய அமைச்சர் பதவியே வேண்டாம் என்று தூக்கி நான் பாரத பிரதமர் சந்திச்சு நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க முயற்சி செய்தும் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஏ எஸ் பிரசாத் அவர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் தமிழக அரசியல் களம் மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னதாக ஒரு அமைதிக்கு திரும்பியது ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலமாக அந்த அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது மிக குறிப்பா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில என்னதான் சார் நடக்குது அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்தது அப்படின்னு ஒரு பக்கம் விக்கிரபாண்டிய இடைத்தேர்தலை சொன்னாலும் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையை தான் முதல் நான் பார்க்குறேன் ஏன்னா கள்ளக்குறிச்சி சாராய சம்பவத்தில் அறுபத்தெட்டு பேர் உயிரிழப்பிற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே இந்த இடை இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆளுங்கட்சியினுடைய முழுமையான அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எல்லா விதத்திலையும் வெற்றி பெறுவதற்காக எப்படியெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக வேலை செய்ய முடியுமோ வேலை செய்யக்கூடிய இடைத்தேர்தல்கள் தான் திராவிட கட்சிகளுடைய மாடல் இடைத்தேர்தல்கள் ஸோ இந்த வருத்தத்தில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கிறது ஆனால் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முழுமையான பணப்பட்டுவாடாக அங்கே நடைபெற்று வருகிறது முழுமு வேகத்தில் எல்லா அமைச்சர்களும் ஒன்றிணைந்து அங்கே வேலை பார்த்து வருகின்றது அதை தாண்டி நிச்சயம் பாமகவுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆளும் கட்சியான திமுக அங்க வேட்பாளரை நிறுத்திருக்கு அவங்க அப்படியான சில வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க மத்தியில மூன்றாவது முறையாக ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக ஆதரவோட தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பொது வேட்பாளராக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாமக சார்பில் சி அன்புமணி அங்கே வேட்பாளராக இருக்கிறார் நேற்றைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் திமுக மீதும் திமுக வேட்பாளர் மீதும் இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கா இல்லை நேற்று நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான அந்த பொதுக்கூட்டம் எங்களுக்கு தேர்தல் வெற்றியை இடைத்தேர்தலில் ஒரு வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை முழுவதுமாக உருவாக்கி இருக்கிறது ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது அதை மாற்றுவதற்காக தான் அவர்கள் கடும் பிரயத்தனம் மேற்கொள்கின்றனர் பாமகவுடைய வாக்காளர்கள் மிரட்டப்படுகின்றனர் நிறைய வாக்காளர்கள் மிரட்டப்படுவதாக புகார்கள் அங்கே வந்த இருக்கிறது நேற்றைய பொதுக்கூட்டம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஓகே மிக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிமுகவுக்கு ஒரு வெளிப்படையான கோரிக்கை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் உங்களுடைய ஆதரவை வந்து நீங்க பாமக வேட்பாளருக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறார் அதே நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக மேலையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேலையும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் இது எப்படி பார்க்குறேன் இல்லை ரெண்டுமே ரெண்டு கூடத்தில் சரியான ஒரு கருத்துக்கள் இதில் இதில் இது இதை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக அனைத்து கட்சிகளுடைய ஆதரவை அனைத்து மக்கள் தரப்பினுடைய ஆதரவை ஒரு பாமக கட்சி கூட்டணியில் இருந்தாலும் அனைவருடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இல்லை ஆனால் அதே சமயம் அண்ணா திமுக என்பது வந்து இன்றைக்கு வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி என்பது தான் எங்களுடைய மக்கள் தலைவர் அண்ணாமலை எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க சார் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சிங்கிற முடிவுக்கு எப்படி வரிங்க எந்த அடிச்ச பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெரும்பாலான இடங்கள்ல இரண்டாம் இடத்துல பெற்றோம் அவங்க பெரும்பாலான இடங்களில் டெபாசிட் இறந்தாங்க இன்றைக்கு கோவை அவங்களுடைய கோவை மாவட்டத்திலே மூன்று தொகுதிகள் மேலே அவங்க டெபாசிட் இறந்தாங்க இன்றைக்கு வாழ்க்கையே பேசுகிறாரு ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய மகன் என்ற தென்சென்னை தொகுதியிலையும் அவங்க டெபாசிட் எழுந்தாங்க ஸோ ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான உதாரணத்துக்கு இப்போது திமுக ஒரு கோட்டையாக கருதப்படுகிற கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க பாஜக முப்பத்தெட்டாயிரம் ஏறத்தாழ் முப்பதாயிரத்துக்கு மேலே வாக்குகள் பெற்று திமுகவுடைய வாக்குகள் பத்து பத்தாயிரம் வாக்குகள் குறைஞ்சிருக்கு எல்லா விதத்திலையும் கடந்த பாராளுமன்ற தேர் தேர்தலில் வந்து மிக அதிக அளவு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற மிகச்சிறந்த எதிர்கட்சியாகத்தான் பாஜக செயல்பட்டு இருக்கு நீண்ட காலம் அதிமுக கூட்டணியில் பாஜகவோடு இருந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பெரிய கட்சியாக அதிமுக இருந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி இருக்கைக்கு அருகில் அமர வைத்துக் கொண்ட ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஆனா அவர் நேரடியா நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கிறது சரியா மிக சரியான கருத்தை சரியான நேரத்தில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து அந் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான கோடி திட்டங்களை வந்து அதிமுக அரசு தமிழகத்துக்கு கொடுத்தது எங்களுடைய மத்திய மோடி அரசு அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அனைத்து இடத்திலும் மத்திய மோடி அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் ஆனால் இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டிய திமுகவை அவங்க வீழ்த்தணும்னு நினைக்காமல் பாஜகவின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பாஜகவின் தொடர் விமர்சனத்தில் உண்டாக்குனாங்க அதனுடைய பலனை இப்போது அனுபவித்திருக்காங்க அதனால தான் அவர்களை துரோகி என்று குறிப்பிட்டது தவறு எதுவும் இல்லை இப்போது ஒரு பக்கம் ஆதரவு கேட்குறாரு ராமதாஸ் ஒரு பக்கம் இவர் கடுமையாக விமர்சிக்கிறார் அது எப்படி ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது அதாவது ஆதரவு எப்பொழுதுமே சரி அதாவது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் விரோத சக்தியாக கருதப்படுகின்ற கள்ளச்சாராய சாவுக்கு அறுபத்தெட்டு பேர் படுகொலைக்கு காரணமாக இருக்கின்ற திமுகவை தோற்கடிக்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமக சார்பாக அவர் கேட்குறார் அதாவது ஒரு 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 முடிவு எடுக்கும் அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை ஆனால் அதே சமயம் அதிமுக பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ன எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து யாருக்குமே வாக்களிக்க மாட்டோம் அது வந்து ஒரு பைத்திகேத்தனமான ஒரு தவறான முடிவு என்பது ஒரு அரசியல் கட்சி ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கும் போட்டியிடுவதற்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் மெசேஜ் சொல்றதுக்கும் அவங்களுக்கு முழு உரிமை சார் அதாவது நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைல துணிவோடு நீங்கள் தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க முன்னால் ஆளும் கட்சி தைரியமாக ஏன் மக்களை சந்தித்து போட்டியிடவில்லை இதே இதே போல இதே விஷயம்தான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஜகவோட வரலாற்று ஏற்று பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் சீரங்கம் இடைத்தேர்தலில் அன்றைக்கு எந்த கட்சிகளையுமே போட்டியிடாத போது பாஜக போட்டியிட்டது அன்னைக்கு திமுக கூட போட்டிகிட்டு இல்லை இடைத்தேர்தல் இன்றைக்கு ஆலந்தூர் பாரதி பல கதைகளை சொல்றாரு ஆனால் திமுக அந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தது பயந்து பின்வாங்கியது ஆனால் பாஜக போட்டியிட்டது இடைத்தேர்தல் வந்து நீங்க வெற்றி தோல்வி என்பது முக்கியம் இல்ல மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் ஜனநாயகத்தை தூண் போட காப்பாற்ற நீங்க கண்டிப்பா போட்டியிட வேண்டும் அந்த அது தவறு செய்து விட்டார்கள் அது வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்றதை தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய பல்வேறு கட்ட தலைவர்கள் எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வார்த்தை மோதலுக்கு பிறகாக அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்திருந்தா ஒரு பதினைந்துல இருந்து இருபது தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஒருவேளை மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சராக இருப்பாரு மத்திய அமைச்சராக இருப்பாரு அந்த வாய்ப்பு பரிபோயிட்டதுனால அந்த விரத்தில் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு திரு வைகை செல்வன் போன்ற தலைவர்கள் எல்லாம் கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க அதாவது மிக முக்கியமான விஷயம் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று யார் சொன்னது மத்திய அமைச்சர் பதவியே வேண்டாம் என்று தூக்கி எடுத்தது தான் அண்ணாமலை முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவரை பொறுத்தவரை ஒற்றை குறிக்கோள் தமிழகத்திலிருந்து திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் தமிழகம் வளர்ச்சியான மாநிலமாக இந்தியா விலகும் இந்த ஒற்றை தான் எண்மண் எண் மக்கள் யாத்திரை அவர் நடத்தினார் அதனுடைய இலக்கு பூர்த்தியாக முன்பே நாங்கள் வந்து அதாவது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஊழல் கட்சிகள் வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்தோம் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல குறு கூட்டணி அமைக்க வேண்டும் இளைஞர்கள் மாணவர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாயம் அனைத்து பிரிவினரையும் ஒன்றிணைத்து ஊழலுக்கு எதிராக போராட்ட வேண்டும் வாழை வாரிசு அரசியலுக்காக போராடுவென்ற அடி அடிப்படையில் தான் அந்த தேர்தலை சந்திக்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழக மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் இனி எதிர்காலத்தில் கூட நாங்கள் பாஜக தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி நீங்க தமிழக மக்கள் வழங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா திரு இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா இத்தனை ஆண்டு காலம் இப்போ தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து ஏதாவது ஒரு திட்டத்தை அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசி வாங்கி கொடுத்திருப்பாரா ஏன் அவர் வந்து விளம்பரத்திற்காக டெய்லி செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக தான் பேசுறாரு அதை தாண்டி திரு அண்ணாமலை எதையும் செய்யல அப்படிங்கிறார் அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ வந்து விண்ணப்பங்களை மத்திய அரசிடம் வைத்தது அதை எல்லாமே நடத்தி கொடுத்தது பாஜக தான் அதில் அண்ணாமலை ஒரு முக்கிய முக்கியமாக இருந்தார் இன்றைக்கு கூட திமுக அரசு மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஏதாவது வைத்தால் அதற்கு முழு மூச்சாக நாங்கள் தான் ஆதரவு கொடுத்து வருகிறோம் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கான திட்டங்களை நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம் மத்திய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய பல நல்ல திட்டங்களை தமிழக மக்களின் வளர்ச்சிக்கான பல நல்ல திட்டங்களை அதாவது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கி அது எல்லாமே பாஜக வழங்கியிருக்கு தனிப்பட்ட அண்ணாமலை என்ற ஒரு அவர் வந்து குறிப்பிடுவது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அது ஓகே இந்த மோதல் போக்கு இப்படியே நீடித்தால் அது தமிழக அரசியல் களத்துக்கோ அல்லது தமிழக பாஜகவுக்கோ மிக குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலைக்கோ அது ஒரு ஆரோக்கியமான ஒன்றா நீங்க இந்த கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா இது அதிமுகவினர் ஆரோக்கியத்திற்கு மட்டும்தான் நல்லது இல்ல அவங்க விரக்தியின் உச்சத்தில் வந்து பேசுறாங்க ஒரு ஒரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நீ விரக்தி அடைந்தா தொடர் தோல்வி ரெண்டாயிரத்தி இருந்து தொடர் தோல்வி இந்த உண்மையிலே அவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் நின்று இருந்தால் நிச்சயம் நான்காவது இடத்துக்கு எங்கள் மக்கள் தலைவர் அண்ணாமலை சொன்ன போல் நான்காவது தான் அவங்க தள்ளப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கு அண்ணாமலுடைய வளர்ச்சி அண்ணாமலுடைய புகழ் இன்றைக்கு பாஜகவுடைய வளர்ச்சி பாஜகவில் அனைவரும் இணையக்கூடிய வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு வந்து ஒரு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பது தெரியாமல் வந்து இந்த அண்ணாமலை விமர்சிப்பதையே அவர்களை அனைவரும் ஒரு தொழிலாக தான் வச்சிருக்காங்க அதை கட்சி வளர்க்குற வேலையை பார்க்கலாம் அவங்க இப்போ பாஜக கூட்டணியில் திரு டிடிவி தினகரன் இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு ஓ பன்னீர்செல்வத்தை ஜென்டில் மேன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அண்ணாமலை இபிஎஸ்ஸை நம்பிக்கை துரோகி அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய பயன் படத்தை பயன்படுத்துறதுக்கு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இங்கே இருக்கும்போது அந்த படத்தை பயன்படுத்துறதுக்கான தார்மீக உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ ஜெயலலிதா போன்ற முகங்கள் அந்த கூட்டணிக்கான வெற்றிக்கு தேவைப்படுது அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களையும் முன்னாள் முதல் மரியாதைக்குரிய திரு ஜெயலலிதா அமையார் அவர்களையும் நீங்கள் ரொம்ப பாராட்டி பேசியிருந்தா அதற்கு காரணம் ஒரே ஒரே ஒரு தான் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் இந்த தமிழகத்தின் வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து தமிழக மக்களை கொள்ளையடித்து சுரண்டிக் கொண்டிருக்கின்ற முடிவு கட்ட வேண்டும் என்று போராடியவர்கள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சு பேசினார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க அண்ணாமலை முன் வச்சார் நீங்க ஒரு கேள்விக்கான பதிலை ஒரு கேள்விக்கான பதிலை நீங்கள் வந்து தமிழகத்தில் திரித்து வெளியிட்டாங்க அவர் முதல்வர் அவர் முன்னாள் முதல்வர் மரியாதையும் மிகப்பெரிய அன்பும் இருக்கிறது பல இடங்களில் அவரை வந்து உற்சாகமாக பாராட்டி முன்னுதாரணமாக பேசியிருக்கிறார் ஒரு கேள்விக்கு பதில் அந்த நிகழ்ச்சியில் கேள்விக்கான ஒரு பதிலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதில் தானே ஒழிய மற்றபடி அதுல வந்து எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது அவர்கள் அப்படி ஜெயலல்தாமையாரை பற்றி எந்த விதமான உள்நோக்கத்தோடு அவர் பேசியவில்லை அதிமுகவை ஒரு நான்கைந்து தலைவர்கள் தான் அழிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு யார் அந்த நான்கைந்து பேர் மிக முக்கியமாக முதல்ல நம்முடைய முதல்வர் எடப்பாடி அடுத்ததாக அதில் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஆமாம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள் அதாவது ஜெயக்குமார் அவர்களுடைய அந்த பேச்சு அந்த அந்த கட்சிக்கு வந்து என்ன என்ன சொல்றதுன்னா ஒரு கேன்சர் போல் அவருடைய பேச்சு வந்து பரவிக்கொண்டே இருக்கிறது அந்த கட்சியை வீழ்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபராக அவரை நான் பார்க்கிறேன் சி வி சண்முகம் இப்படி பல பேர் இருக்காங்க அதாவது அவர் நாலு பேர் குறிப்பிட்டு பேசினார் இன்றைக்கு பல பேரையும் நாம் வந்து கே பி முனுசாமி உள்பட பல பேரையும் நம்ம பட்டியிடலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை லெட்டர் பேடு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் திமுகவுக்கு எதிராக அவர்கள் கட்சி நடத்துவதை விட்டுவிட்டு திமுகவோடு கள்ள உறவு வைத்துக்கொண்டு பாஜகவையும் பாஜக தலைவர் அண்ணாமலையும் எதிர்ப்பதில் வந்து எந்த பயனும் இல்லை ஏன்னா கள்ள இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி விமர்சித்து கொண்டே அந்த அந்த இழப்பையை அந்த அறுபத்தெட்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த இழப்பையை மறைத்து விட்டார்கள் என்று தான் சொல்லணும் இவர்களுடைய நாடகம் வந்து இனி எடுபடாது என்பது தான் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே திமுக அதிமுக ஏன் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக உட்பட எல்லாரும் ஒரு ஒருமித்த குரல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருமித்த குரல்ல நிக்கிறாங்க நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல இப்ப புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் நீட் எதிர்ப்பு என்கிற அந்த ஒருமித்த குரலோடு அவரும் வந்து சேர்கிறார் அது எப்படி பார்க்கிறீங்க இதுல மிக முக்கியமான விஷயம் திமுக முதல்ல திமுக திமுக கூட்டணி கட்சிகளை எடுத்துக்கொண்டால அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் அவருடைய ஒற்றை குறிக்கோள் அந்த அடிப்படையில் பாஜகவுடைய மக்கள் நல திட்டங்கள் அனைத்தையுமே அவர்கள் எதிர்த்து வந்தார்கள் அதை மிக முக்கியமாக நீட் எதிர்ப்பு என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்த ஒரு நீட் தேர்வு முறையை அவர்கள் வந்து அதாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இது உலகமே பாராட்டக்கூடிய ஒரு தேர்வுமுறை தான் நீட் தேர்வுமுறை முறை இன்றைக்கு கிராமத்தில் உள்ள அடித்தட்டு மாணவர்கள் இன்றைக்கு நகரங்களில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இவ்வளோ வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிறது நீட் தேர்வு ஏன்னா நடந்து எல்லா மாநிலத்திலும் சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சார் சிபிஐ விசாரணை நடந்து மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனையும் நீட் தேர்வை மையமாக வைத்து நடந்தது தானே ஏற்கனவே ஜி நீட் பிஜி கேன்சல் பண்ணப்பட்டு மீண்டும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது ஒரு இன்ஸ்டியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்னு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே ஒப்புக்கொண்டார் அப்படியான சூழல்ல அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே சார் ஆமா முதல் விஷயத்துல இருந்து வர முதல் விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி முதல் விஷயம் நான் சொல்ல வந்ததுடைய அடுத்த பாயிண்ட் என்னன்னா இன்றைக்கு சாதாரண ஏழை மகள் ஒரு ரிக்ஷா தொழிலாளியாக இருக்கலாம் ஒரு கூலி அவர்கள் இருந்து கூட டாக்டர்கள் கனவுடன் வரக்கூடியவர்கள் படிக்கலாம் என்பது ஒரு கனவு பணக்காரர்கள் மட்டும்தான் டாக்டராக முடியும் டாக்டரோட புள்ளதான் டாக்டர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறி ஒரு ஏழை விஷா மகன் கூட டாக்டரா வரலாம் என்று கூடிய உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன முதல் விஷயம் நான் உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் எப்படி டாக்டர் ஆனாங்க தமிழிசை சௌந்தரராஜனுடைய தந்தை திரு குமரி அனந்தன் அவர் டாக்டரா மகிழ்ச்சி இப்ப நான் 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 வந்துரு ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ முதல் விஷயம் ஏன்னா கேள்விகள் வந்து நீங்க அதுல ஒரு முக்கியமான கேள்வி வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு கேள்விக்கு வந்துட்டீங்க மிக முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் அவுட் ஆகிற விஷயம் வந்து அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதை வந்து ஒரு விஷயம் பாஜகவுடைய சிறப்பு எங்கள் நரேந்திர மோடி ஆட்சியுடைய சிறப்பு என்றால் தவறுகளை கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இப்போ சொல்றாரு அதாவது இது வரைக்கும் நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு கள்ளச்சாராய சம்பவத்தில் தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் சொன்னாரா கலா அமைச்சர் சட்டப்பேரவையில் சொன்னாரா ஒரு சிறு தவறு அது பல மாணவர்களுக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை எங்களுடைய மத்திய அமைச்சர் உடனே உடனடியாக ரத்து பண்ணாங்க அந்த தேர்வை மறுபடியும் கொண்டு வந்தாங்க அதுதான் பாஜக அரசுடைய பெருமை அதான் பாஜக அரசுடைய நிர்வாக ஒரு வலிமை அதுதான் இப்போ நீங்க அதுக்கான பதில நான் சொல்லிட்டேன் மிக முக்கியமான நீங்க தமிழ் சேகா பத்தி சொன்னீங்க அது உண்மையிலேயே வந்து அது அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அடிப்படையில் வந்தக்கூடிய ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம்னா அவங்க ஒரு தலைவரின் மகளாக இருந்தவங்க அவங்க டாக்டரா படிக்கிறது ஒண்ணும் பல பல வசதியான சூழ்நிலை ஒரு உதாரணம் தான் தமிழ்நாட்டுல நீங்க குறிப்பிட்ட டாக்டர் தமிழிசை போல பல டாக்டர்கள் தமிழ்நாட்டுல ஒரு ஏழை எளிய குடும்பத்திலிருந்து பின்னணியிலிருந்து டாக்டர்களாக வந்தவர்கள் இப்ப நீங்க சொன்னீங்களா இன்னைக்கு தமிழ் சேகா உடைய ரெண்டு பசங்களும் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே டாக்டர் ஆனால் இன்றைக்கு எத்தனை கூலித்தொழிலாளி மகன்கள் வந்து டாக்டரா இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்த நீட் தேர்வு மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் இந்த நீட் தேர்வு முறை ஆரம்பிச்ச பிறகு இன்றைக்கு சாதாரண நீகள் அதை நான் சொன்னேன் அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பிறகாகத்தான் இன்னும் மாணவர்கள் கூடுதலா வரத்துக்கான ஒரு வாய்ப்பு உருவாச்சு ஸோ எல்லா ஸ்லாபையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு உண்மைதான் இல்ல அது அடுத்து அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கும் போது அதற்கு அடுத்து அடுத்து நம்ம அதுல என்ன விதமான மேம்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யறோம் ஆனால் அடிப்படை என்னன்னா

அது ஒரு அடிப்படை கல்வி முறையினுடைய நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அந்த கேள்வி நியாயம் இல்லையா சார் இல்லை அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து முதல்ல என்சிஆர்டி பாடத்திட்டம்னா என்ன என்சிஆர்டினா என்ன நீட் என்ன என்ன நீட் தேர்வு முறை

கேட்டு போட்டார் அதே போல் அவர் நீட் தேர்வு விஷயத்துலேயும் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் முதல் விஷயம் மாணவர்கள் எனக்கு உண்மையில் நானும் விஜய ரசிகன் தான் அதில் மாற்றுக்கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா நடிகர்களையும் பார்க்கும்போது அவர் படத்தை ரொம்ப இன்னும் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான் ஆனால் அதே சமயம் அவர் மாணவர்களை வந்து ஒரு நடிகர் உச்சபட்ச நடிகர் முதல்ல வந்து அவர் தமிழக அரசியலுக்கு வருவதை வரவேற்பது பாஜக எங்களுடைய மக்கள் தலைவர் அண்ணாமலை உடனே அறிக்கை கொடுத்தாரு நாங்கள் மகிழ்ந்தோம் ஏன்னா இந்த திராவிட மாயையிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் புதிதாக இளைஞர்கள் வர வேண்டும் ஒரு நடிகர் உச்சபட்ச நடிகர் நான் இனி நடிக்க மாட்டேன்றது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் வரும்போது அவர்கள் மனதார நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயம் அந்த திராவிட மாயையில் உங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காக நீங்கள் சிக்கிவிடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய அவருக்கு குறையல்

கொடுத்து எல்லாம் அழைத்து ஒரு குடும்பத்தில் ஒருவராக திரு விஜய் அவர்கள் கலந்து உறவாடி நல்ல மகிழ்ச்சியாக அந்த விழாவெல்லாம் நடத்துற வரவேற்கிறோம் ஆனால் விருந்து கொடுத்து அவளை மகிழ்ச்சியாக உறவாடி அந்த விருந்துல வந்து விஷம் வைக்கும் வேலையை நீங்க செய்யாதீங்க அடுமையான வார்த்தைகளுக்கு ஆமா எதிர்கால சூழ்நிலை இல்லைல்ல அதாவது ஒட்டுமொத்த மொத்த மாணவர்களையும் நீங்க சார் மாணவர்கள் தான் எதிர்காலம் சார் இளைஞர்கள் தான் எதிர்காலம் அவர்களோட கனவுகளை சிதைக்கும் ஒன்னா அவர்களை குழப்பி விடாதுகள் என்பதா நான் என்ன சொன்னேன் நீங்க பேசுங்க நீட்டை பத்தி பேசுவதற்கு ஜனநாயக ரீதியில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதனுடைய எதிர்கருத்துக்களை வையுங்கள் வாதங்களை வையுங்கள் அதுக்கு முன்னாடி நீட் தேர்வை பத்தி நீங்கள் ஆராய்ந்து ஒரு கமிட்டி போடுங்க பேசுனாங்கன்னு சொல்றாங்க சார் அவங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கிட்ட பேசுனாங்க மூத்த வழக்கறிஞர்கள் கிட்ட பேசுனாங்க நீட்டு தொடர்பா தமிழ்நாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் கமிட்டியின் உடைய அறிக்கை தொடர்பான விஷயங்களை பார்த்தாங்க அதன் அடிப்படையில எடுக்கப்பட்ட முடிவு தான் திரு விஜய் அன்னைக்கு மேடையில் யாரை எல்லாம் பார்த்தாங்க யாரிடமெல்லாம் ஆலோசனை பண்ணாங்க முதல்ல அதை வெளியிட்டார் அவர் சார் என்ன சொல்றேன்னா இதே ஒரு ஆய்வரகம் தமிழக வெற்றி கடமை சார்பாக நீட் ஆய்வரங்கம் நீட்டை குறித்து எதிர்கருத்து உள்ளவங்க பேசுங்க ஆதரவு கருத்து உள்ளவங்க பேசுங்க முதல்ல ஒரு ஒரு விஷயத்த நீங்க நீங்க வந்து உங்க மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு நாங்க உள்பட எல்லாருக்குமே விஜய் அவர்களுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அது அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு உண்மையான தலைவனாக நீங்க நடந்து கொள்ளுங்கன்றதான் எங்களுடைய விஜய் இல்ல அந்த எதிர்பார்ப்பு விஜய் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சார் பாஜக பாஜக வழி எப்பவுமே தனி வழி சார் பாஜக வந்து சித்தாந்த ரீதியில் ஆனது பாஜகவோட சித்தாந்தம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக வருகிறார் அதை வரவேற்கிறோம் பாஜக வழி எப்பொழுதுமே மக்களுக்கு நேரடியாக மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடியது மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனைகளை உள்ளடக்கியது பாஜக யாரும் சரியா புரிஞ்சுக்கல தமிழ்நாட்டில் அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளவு முயற்சி செய்தும் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப போராடி கொண்டிருக்கிறோம் இங்க மண்ணுக்கான அரசியல்னு ஒன்னு இருக்கு அந்த மண்ணுக்கான அரசியல் நீங்க சொல்றீங்க போராடுறன்னு சொல்ற அந்த காரணம் தமிழ்நாட்டு பேசிக்காவே இந்த சாயல் பாலிடிக்ஸ்னு ஒன்னு இருக்கு அந்த சாயில் பாலிடிக்ஸ்ல விஜயும் சேருகிற போது பாஜகவுக்கான எதிர்ப்பு வலுவாகிறது அப்படின்ற பார்க்க வேண்டியது சார் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றீங்க இந்த மண்ணுக்கான அரசியல் மண்ணுக்கான அரசியல் சொல்லிட்டு இன்றைக்கு மக்களிலும் மண்ணுக்குள் புதைக்கக்கூடிய அரசியலை திராவிட அரசியல் செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து அதாவது பாஜக 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 தேசிய சிந்தனை கொண்ட மண்ணுக்கான அரசியலை செய்யக்கூடிய கட்சிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மண்ணுக்கான பெருமைகளை அந்த மண்ணுக்கான சிறப்புகளை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தி பெருமைப்படுத்தக்கூடிய கட்சி தான் பா பாஜக அதனால் மண்ணுக்கான அரசியலில் நாங்கள் தான் முக்கியமான பங்கெடுத்து வருகிறோம் ஓகே எனக்கு அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில் எங்களுக்கு விஜய் கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நீங்கள் இன்றைக்கு என்று அதாவது முதல் விஷயம் என்னென்னா அவர் வந்த உடனே போதை கலாச்சாரத்தை பத்தி பேசினா கலாச்சார சம்பவத்துல இரண்டு திராவிட கட்சிகளை பத்தி பேசுனார் அன்னைக்கு எல்லாம் திரு ஆலந்தூர் பாரதி அவர்களும் அன்னைக்கு ஜெயக்குமார் அவர்களும் விஜய் கருத்தை வரவேற்கிறது சொல்லவே இல்ல நாங்களும் அத உடனே பாராட்டி ஆதரவு கருத்து இருந்தால் ஆதரவு கருத்து இருந்தா வரவேற்கா அதிர்ப்பு கருத்து சொல்லாம இருக்கிறது அப்படின்னு அது நல்ல அரசியல் தான் அந்த அரசியல் பாஜக பண்ணாது இருந்தாலும் இப்போ வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக விஜய் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நீட் கருத்தை சொல்றாரு நீட் பற்றி அவர்கள் வந்து ஒரு 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 போலியான ஒரு தவறான புரிந்து கொள்ள முடியாத ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்தை இரண்டு கட்சிகளுமே வரவேற்கின்றன விஜய்க்கு அந்த கருத்தை நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் நீட் எதிர்ப்பு வார்த்தைகளை அதாவது முதல் விஷயங்கள் நாங்கள் எங்கே நாங்கள் வலிமையாக அதை வந்து விஜய் அவர்கள் எங்களுடைய வருத்தங்களை தெரிவிக்கிறோம் என்றால் கோவண்டில் வருத்தங்களை தெரிவிக்கிறோம் என்றால் நீங்கள் வந்து ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை வைத்து பெற்றோர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுக்க ஒரு விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறார் நான் ஒரு விஷயம் அவர் குறைச்சி மதிப்பில் நல்ல விஷயம் பண்றாரு அவரை விட நூறு மடங்கு பொருளாதாரத்தில் நலிந்த மக்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ மாணவர்களுக்கு எத்தனையோ பெற்றோர்களுக்கு எத்தனையோ மனிதர்களுக்காக உதவி பண்ணுறாங்க அவங்களாம் வெளி உலகத்துக்கு தெரியல ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை இன்னைக்கு ஊடகங்கள் உங்களுக்கு அளிக்கிறது அந்த விளம்பரத்தை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அரசியலை கட்டமைப்பதற்காக உங்களுடைய வரவிற்கு உங்களுடைய திரைப்படம் கோட்டனுடைய

அதை எப்படி நம்ம தவறுன்னு நாம எப்படி முடியும் நான் தான் சொல்றேன் நாங்கள எங்கள் கருத்துக்களை எப்பொழுதுமே மாற்றிக் கொள்வதில்லை சார் நான் தான் சொல்றேன் இவ்வளவு பெரிய பல குடிவாரோ சம்பளம் ஆக முடியோர் நடிக்கவே மாட்டேன் என்று சொல்லி வருகிறாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க கோட்டு படம் ஆனா ஆனா அப்படி பண்ணித்தான் கோட் அப்படிதான் நம்பணும் நாங்க இல்ல அப்படிதான் நம்பணும் ஆனால் ஒட்டுமொத்த ஒரு வந்து இந்த கோட் படத்துல ஒரு மிகப்பெரிய அளவு பொருளாதாரத்தை வளத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி திட்டமிட்டு தன்னுடைய தயாரிப்பாளர்களுக்காகவும் விநியோகஸ்தருக்காகவும் அவர்கள் செய்கிறார் இந்த வெற்றி இந்த இந்த கோட் படத்தின் வெற்றி தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறது அதற்கு திமுகவுடைய ஆதரவு தேவை என்ற அடிப்படையில் திமுக அவருடைய ஒட்டுமொத்த சினிமா கரையரையும் இந்த ஒரு படத்துல சுருக்கிடோமோ அப்படின்னு பார்க்க வேண்டியது ஆமா நிச்சயமா இந்த கட்டம் வந்து மிக முக்கியம் சார் நீங்க ஃபஸ்ட்ல இருந்து நான் வந்து நைன்த்து வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இது நான் வந்து முதல் ரேங்க் எடுத்தேன் இப்போ டென்த் எக்ஸாம் வரும்போது தோத்துட்டார்னா ஒன்றும் இல்லை இப்ப அரசியலுக்கு அவர் வந்த பிறகு வெளிவரக்கூடிய இந்த படம் அவர் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் வரக்கூடிய திரைப்படம் போன முறை லியோ படத்தில் அவர் பல சவால்களை சந்தித்தார் லியோ படத்தில் அவரால் திரையிட முடியாத சூழ்நிலை பல தேட்டர்கள் வந்து எல்லாம் இன்னைக்கு தேட்டர்கள் தமிழகத்தில் இருக்க தேட்டர்கள் எல்லாமே திமுக அரசுடைய கட்டுப்பாட்டில் திமுக உடைய கட்சியுடைய பினாமிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கு சார் இன்னைக்கு ஒரு உச்சபட்ச நடிகர்களும் அவருடைய திரைப்படங்களை வெளியிட முடியாத சூழ்நிலை சிறுபட்சட் படங்கள்லாம் எல்லாம் பல தயாரிப்பாளர்கள் கண்கலங்கி இருக்கிறாங்க தமிழக தயாரிப்பாளர் சங்கமோ தமிழக எந்த சங்கங்களும் வந்து திமுக எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலை அதனால மிக பெரிய அளவு பாதிக்கப்பட்டவர் முதல்ல வந்து விஜய் அந்த ஒரு காரணமாகத்தான் இந்த முறை இந்த திரைப்படத்தில் மிக பெரிய வெற்றியும் அடைய வேண்டும் மிகப்பெரிய வசூலை அடைய வேண்டும் அதனால வந்து நம்ம வந்து நாமளும் திமுக விமர்சிக்க கூடாது அதே சமயம் இந்த நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் மூலம் அவரே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை மனப்பூர்வமாக தலைவர் சொன்னாரு அதாவது அவருடைய பயணம் வந்து அவருடைய பாதையும் பயனும் தவறான திசையில் செல்கிறது அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அவருடைய திரைப்படத்தினுடைய வசூலும் வெற்றியும் தான் அவருக்கு காரணமாக ஒருவேளை இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியும் வசூலும் முடிஞ்சிட்டா விஜய் வந்து அரசியல் பயணத்தில் இல்லாமல் அவர் மறுபடியும் சினிமாவுக்கே போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் இந்த சூழ்நிலையை அவர் எடுக்கும்போது அந்த திரைப்படத்துடைய வெற்றி வந்து உண்மையிலே வந்து கேள்வி புரியாதான் அங்கே இருக்கும் ஆனால் அவரை பொறுத்தவரை மிகுமையாக சொல்றாரு நான் அரசியல் கௌர்வம் நம்ம எப்பவுமே காலங்கள் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும் இன்றைக்கு பேசக்கூடிய எத்தனையோ பேச்சுகள் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாருமே அதனால அவருடைய வெற்றி காலம் அதான் நாங்கள் சொல்றோம் நீங்கள் உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் உங்களுடைய படத்துடைய வளர்ச்சிக்காக வெற்றிக்காக நீங்கள் தவறான முடிவு எடுக்காதீர்கள் நாங்க வந்து விஜய் எங்களுக்கு எதிர்கட்சியாக கூட இருக்கட்டும் ஓகே நாங்கள் அவரோட துணை நிற்போம் உங்களுக்கு தமிழகம் துணை நிற்கும் தமிழகத்துடைய மக்கள் துணை நிற்பார்கள் தவறான விஷயங்களை நீங்கள் அறியாமல் புரியாமல் தெரியாமல் பேசி மாணவருடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் தமிழகத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு வாருங்கள் ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா இப்ப நீட் விஷயம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல நீங்க ஃபீல் பண்றீங்களா எத்தனையோ பேர் சந்திச்சு பேச சொல்லுங்களா நீங்க பிரதமரை சந்திங்க நான் இதெல்லாம் தமிழகத்துல வந்து எங்களுக்கு இதெல்லாம் நல்லது பண்ணணுங்க நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு நீ நான் என்ன சொல்றேன்னா ஒரு தீர்வை நோக்கி நீங்கள் வந்து எதிர்ப்பு அரசியல் மட்டுமே தீர்வு அல்ல சார் தமிழ் பாரத பிரதமர் உங்களுக்கு நீ பாரத பிரதமரை சந்தித்து நீட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு விஜய் கோரிக்கை வைத்தால் அது நிறைவேற்றப்படும் இல்லை இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் முதல்ல சிந்தித்து ஆராய்ந்து சரியான விஷயங்களை சொல்லுங்கள் சரியாக இருந்தால் பிரதமர் கேட்க போகிறார் எங்கள் பிரதமரை பொறுத்தவரை மக்களுக்கு எது சரியா அதை முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான பிரதமர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கிடைச்சிருக்கு ஓகே நிறைவு ஒரு கேள்வி பல அரசியல் சூழல்கள் குறித்து பேசணும் தமிழக பாரதிய ஜனதாவுக்குள்ள ஒரு ஒரு புழுக்கம் ஒன்று நிலவுகிறது தலைவர்களுக்குள்ளாக நிறைய கருத்து முரண்கள் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்துக்கிட்டே இருக்குது அது உண்மைதானா சார் எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி என்றால் பல கருத்துக்கள் இருக்கும் கருத்து மோதல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எப்போவுமே ஒரு குடும்பம் என்றால் ஒரு அண்ணன் ஒரு கருத்து இருக்கும் தம்பி ஒரு கருத்து இருக்கும் கருத்துக்கள் இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் முழுக்க தமிழக வளர்ச்சி தமிழகத்தினுடைய மக்களுடைய மலர்ச்சி திமுக வீழ்த்துவது என்ற ஒற்றை குறிக்கோள் அடிப்படையில் இருக்கும் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய புழுக்க எதுவும் இல்லை எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதனால் ஒரு நல்ல சூழ்நிலை தமிழக பாஜகவில் இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு எங்களுடைய மாநில செயற்குழு நடக்கிறது எங்களுடைய மாநில செயற்குழு முடிந்த பிறகு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள்லாம் தமிழகத்தில் நாங்கள் உருவாக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் தமிழக பாஜக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் ஓகே மிக்க நன்றி தமிழக அரசியல் களம் குறித்த சூழல் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் எங்களுடைய இணைந்து பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி நன்றி சார் நன்றி சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்